வணக்கம் மாணவர்களா, நம்ம இன்னைக்கு நெடுவினா பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு பாட புத்தகம் 26ல இருக்கிற நெடுவினாக்கள் பார்க்கலாங்களா. முதல் கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதனை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. இந்த வினாவோட விடையை நாங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கோம், அதை வந்து மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், முன்னுரை, அதுக்கப்புறம் சப்டைட்டில்லாம் போட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், சரிங்களா. முன்னுரை பாருங்கள், திராவிட மொழிகளுள் முதன்மையாக விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் மாறி வரும் புதுமைகளுக்கு ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டவர்கள் செம்மொழி தன்மையை தரணியெங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். கட்டுரை மாதிரி எழுதி நீங்கள் எழுதினீங்களா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தமிழை பற்றி, திராவிட மொழிகளை பற்றி கொஞ்சம் எழுதிட்டு எழுதலாம். அடுத்து, திராவிட மொழிகளின் பொது பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குன்னு பார்க்கலாங்களா. சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் ஆகும். இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அது இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் ஆகும். இதற்கு அடிச்சொல் என்ற பெயரும் உண்டு. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை காண முடிகிறது. சான்று, சான்றுடன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் போட்டு சான்று மாதிரி எழுதலாம். கண், தமிழ், கண்ணு, மலையாளம், கன்னடம், கணு, தெலுங்கு, குடகு, கண், குருக், கொன், பர்ச்சி, கோன், தோடா. திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளன. சான்று, ஒன்று தமிழ், ஒன்று மலையாளம், ஒக்கட்டி தெலுங்கு, ஒத்து கன்னடம், ஒஞ்சி துளுவு. அதுக்கடுத்து, திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழியே. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம்னா, இப்போ மற்ற மொழிகள்லாம் தமிழ் மொழியிலிருந்து ஒரு சில இருக்கும், ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் மற்ற மொழியோட தாக்கம் குறைவாக இருக்குது. தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அடுத்து, தமிழின் அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம் பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, பாயிண்ட் வைஸ் போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து, நிறைவுரை, அது முடிவுரை சொல்லலாம் இல்லை நிறைவுரை, முடிய போகுது, என்ன சொல்லி முடிக்கலாம். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்விற்கு துணையாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அடுத்து, இரண்டாவது கேள்வி, தூது அனுப்பும் தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. இதுவும் முன்னுரை முடிவுரை சப்டைட்டில் போட்டு எழுதலாம். முன்னுரை முதல்ல, 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தூது ஆகும். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று இதனை அழைப்பர். தலைவர் தலைவியர்களுக்குள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் அன்பு காட்டுவர். அதற்கு அடையாளமாக மாலை வாங்கி வருமாறு அன்ன முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக பாடுவது இந்த தூது விடுவது ஆகும். அதை தமிழ் தூது விடு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து, தமிழ் வந்து எந்தெந்த இதில் தூதா செல்லுதுன்னு பார்க்க போகிறோம். விண்ணப்பம் உண்டு விளம்பி கேள் அப்படின்றாங்க. தெளிந்த அமுதாய் அந்த அமுழுதினும் வீடு பேற்றை தரும். கனியே இயல் இசை நாடகம் எனமுத் தமிழாய் சிறந்து விளங்கும் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் மகிழ்ந்து விடுக்கும் விண்ணப்பம் ஒன்றுள்ளது
அதனை கேட்பாயாக. மூவகை பாலினங்களில் உறவு உண்டோ தமிழே? உன்னிடமிருந்து குறஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெற்றனர். நீயும் படிக்க கொடுப்பாய். அதனால் தாழிசை துறை விருத்தம் என்னும் பாவினங்களில் உறவு உண்டோ சிந்து என்றழைப்பது தகுமோ? தமிழ் பாவகை அனைத்திலும் பொருந்தி நின்று என்றுமே சிந்தாமணியாயிருக்கும் உன்னை சிந்து என்றழைப்பது உன் பெருமைக்கு தகுமோ? அவ்வாறு கூறியன்னா இன்று விழுமோ அப்படின்னு அந்த விண்ணப்பம் உண்டு. அதுக்காக நம்ம எதை எழுதலாம்? அடுத்து, 10 குணங்கள் பொருந்திய தமிழே, வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட. சத்துவம் அப்படின்னா அமைதி, ராசசம் அப்படின்னா தீவிரமான குணம். அடுத்து தாமசம் அப்படின்னா சோம்பல். 3 குணங்களை பெற்றுள்ளார்கள் இந்திரர்களே, அந்த குணங்களை பெற்றிருக்கள். ஆனால் நீயோ 10 குற்றங்கள் இல்லாமல் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுக்கிசை, உதாரம், உயர்ந்துதல், பெருமை, காந்தம், வலி, சமாதி என்னும் 10 குணங்களை பெற்றுள்ளாய் அப்படின்னு தமிழை பெருமையாக சொல்கிறாங்க. 100 வண்ணங்களை கொண்ட வண்டமிழே. அடுத்து ஹெசைடிங், அதோட விளக்கம். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, இது பொன்மை அப்படின்னா வந்து பொன்னிறம், பசுமை என 5. நீயோ புலவர்கள் தெளிந்த குரில், அகவல், தூக்கிசை, வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய் அப்படின்னா இலக்கணத்தில் வரும் இல்லைங்களா, அகவல் அதெல்லாம் வந்து அதில் வந்து 100 வண்ணங்களை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை பற்றி. அடுத்து முடிவுரை. 8 பெற்ற கட்டழகு தமிழே, நாவினால் அறியும் சுவைகள் 6. நீயோ அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை சமநிலை பெற்றுள்ளாய். நீங்காக அம்மை முதலி அழகு 8 பெற்றுள்ளாய் என்று கூறி தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதை தமிழ் விழி தூது விவரித்த காரணங்களாகும். இப்படின்னு இந்த எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடிங் போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுடைய பெருவினாவோட மதிப்பெண்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாடத்திற்கு நெடுவினாக்கள் வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த பாடத்திற்கு கூடிய நெடுவினாக்களும் நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.